What is cloud computing? நம்ம என்ன பார்க்க போறோம்னா cloud computing னா என்ன? What is cloud? ஃபர்ஸ்ட் அத பத்தி பார்ப்போம். cloud னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டாவை இன்டர்நெட் மூலமா ஆக்சஸ் பண்றது. ஒரு அப்ளிகேஷனோ ஒரு டேட்டாவை சேவ் பண்றதோ ஒரு என்ன சொல்ற ஃபைலை ஆக்சஸ் பண்றதோ இல்ல ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணி என்ட்ரி போடுறதோ த்ரூ இன்டர்நெட். நீங்க எங்க இருந்தாலும் இன்டர்நெட் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணி கிளவுட்ல ஒர்க் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு பேசிக்கா ஒரு மொபைல் இருந்தாலே போதும். மொபைல் ஆர் லேப்டாப் எதுவா டேப் ஐபேட் டேப் எதுவா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நீங்க கிளவுடை யூஸ் பண்ணலாம். இதுதான் பாத்தீங்கன்னா கிளவுடுன்றது. கிளவுடு பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம கிளவுட் போறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இன்னோ சர்வர் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த இன்னோ சர்வர் பாத்தீங்கன்னா அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னோ சர்வர் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த காஸ்டோடைய சர்வர் அந்த காஸ்டோடைய ப்ரைஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சர்வரை மெயினாக ஒரு மேன் பவர் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ரெண்டாவது டேட்டாஸ் உங்களுக்கு டேட்டா பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸை விட ரன்னிங் அதிகமாகும் டேட்டா. அப்போ அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு உங்களால் முடியாது. அதுக்காக நீங்கள் ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோரேஜ். அதே மாதிரி ஸ்பீட், ரேம் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் ஸ்கேலபிலிட்டி பண்ணுற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர் சர்வர் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. இதே நீங்கள் க்ளவுடுக்கு போனீங்கன்னா அன்லிமிட்டெட் ஆஃப் டேட்டா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும். டேட்டாவை ஸ்டோரேஜ் அவ்வளோ டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்கேலபிலிட்டி உங்களுக்கு ரேம் ஸ்கேலபிலிட்டி, ப்ராசஸர் ஸ்கேலபிலிட்டி, என்ன கோர் வேணாலும் எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் அந்த யூசேஜுக்கு உண்டான ப்ரைஸ் வரைக்கும் நீங்கள் பே பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளவுட். இதுக்காக தான் நம்ம மெயினாக க்ளவுட் போகிறோம். ஒரு இன்டர்நெட் மூலமாக நீங்கள் எங்கே இருந்தனாலும் எந்த டேட்டா வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ரெண்டாவது உங்களுக்கு வந்து வெரி ஃபீசிபிலிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் க்ளவுட் போகும். க்ளவுட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் க்ளவுட் பொறுத்த வரைக்கும். க்ளவுடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்குது. என்னென்ன மாடியூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா SaaS, சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா PaaS, பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ், தேர்டு பார்த்தீங்கன்னா IaaS, IaaSனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ். ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ்னா என்னென்னு பார்ப்போம். சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை நம்ம க்ளவுடில் சர்வீஸாக எடுக்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு ஓன் சாஃப்ட்வேர் இருக்கலாம், அந்த சாஃப்ட்வேர் நம்ம க்ளவுடில் போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான் க்ளவுட் ப்ரொவைட் பண்ணுவோம். பட் அது என்ன பிளாட்ஃபார்மாக இருந்தால் அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் ஜிமெயில். ஜிமெயில் பார்த்தீங்கன்னா கூகுளோடைய ப்ராடக்ட். நீங்கள் ஜிமெயிலில் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் ஜிமெயில் என்ன பிளாட்ஃபார்மில் ரன் ஆகுது, அதுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் டேட்டா எப்படி சேர் ஆகுது எதுவுமே உங்களுக்கு. நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணுவீங்க, ரிசீவ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இதுதான் சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா PaaS, பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ்னா என்னென்னா ஒரு பிளாட்ஃபார்மை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ், ஒரு ஓஎஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஓஎஸ் உள்ள நீங்கள் ஒரு டேட்டா பேஸை போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ IaaS வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், அது ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு டேட்டா பேஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு ஓஎஸ் இருக்கும். பட் எல்லாமே பேக்ஹெண்டில் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெண்டில் வெறும் வெப்சைட் மட்டுமே தெரியும். அந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி நீங்கள் அதுக்கும் ஒரு மெயின் ஓஎஸ் இருக்கும். பட் அது அந்த என்ன இது என்னன்றது உங்களுக்கு என்ன தெரியாது, இன்டர்ஃபேஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அது பிளாட்ஃபார்ம் சர்வீஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு சர்வர் உண்டான செட்டப் அப்படியே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. சர்வருக்கு உண்டான ரேம்லேருந்து கோர்லேருந்து எது வேணாலும் நீங்கள் ஸ்கேலபிலிட்டி ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு சர்வர்னால் எப்படி இருக்கும், அந்த அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி ஃபுல்லாகவே உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அது உள்ள ஒரு 10-15 அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃபைல் டேட்டாவை டெலிட் பண்ணிக்கலாம், ஃபைல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டல் ஒரு டேட்டா சென்டர்னா எப்படி இருக்கும், ஒரு சர்வர் எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு க்ளவுடில் ஒரு சர்வர் கொடுத்துருவாங்க, அந்த சர்வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ளவுட்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுட், ஹைப்ரிட் க்ளவுட். இதில் 3 டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பப்ளிக் க்ளவுடை பற்றி பார்க்க போகிறோம். பப்ளிக் க்ளவுட், பப்ளிக் க்ளவுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, லிங்க்டின் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாமே பப்ளிக் க்ளவுட். நார்மலாக நீங்கள் ஒரு ஒரு வெப்சைட் அடித்து என்ட்ரி பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட்ஸை கவர்மெண்ட் வெப்சைட்ஸோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனி வெப்சைட்டோ
எதோ நீங்க அடிச்சு நீங்க யூஸ் பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிரைவேட்டா அவன் பப்ளிக்கா விசிபிள் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கான். நீங்க பப்ளிக்காவே அதெல்லாம் நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதனாலதான் அதெல்லாம் பப்ளிக் கிளவுட்னு சொல்றாங்க. பப்ளிக்கா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் கிளவுட். நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு சர்ச் பண்றீங்களா, அது எல்லாமே பப்ளிக் கிளவுட்னு சொல்றாங்க. ரெண்டாவது பிரைவேட் கிளவுட். பிரைவேட் கிளவுட்னா என்னன்னா, ஒரு கம்பெனிக்கு அவங்களுடைய டேட்டாஸ் கிளவுட்ல இருக்கு, பட் அந்த டேட்டா கிளவுட்ல இருந்தாலும் வேற யாராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி மட்டும்தான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் ஒரு ஆத்தரைசேஷன் ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸ் உள்ள பர்சன்ஸ் மட்டும்தான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றாங்க. இதுதான் பிரைவேட் கிளவுடுன்னு சொல்றாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் க்ளவுட். ஹைபிரிட் க்ளவுட்னா என்னென்ன எல்லாம் புதுசாக நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஹைபிரிட் க்ளவுட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஃப்ளிப்கார்ட் இருக்கு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு டேட்டா சென்டர் கண்டிப்பாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அந்த டேட்டா சென்டரில் அவனுக்கு தேவையான சர்வர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். பட் இந்த பிக் பில்லியன் டே அப்படின்னு ஒரு ஆஃபர் டைம் போடுவாங்க ஃப்ளிப்கார்ட்டில், பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த டைமில் அவனுக்கு ஏகப்பட்ட ஹிட்ஸ் வரும், யூசர்ஸ் ஏகப்பட்ட யூசர்ஸ் ஹிட்ஸ் அடிப்பாங்க. அந்த மூணு நாளைக்காக அவ்வளோ யூசர் வராங்கன்றதுக்காக அவன் இன்னொரு 10-15 சர்வரை வாங்கி போட முடியாது. வாங்கி போட்டால் அந்த மூணு நாளுக்கு அப்புறம் அந்த சர்வர் வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்காக அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூணு நாளைக்காக கிளவுடில் போவாங்க. கிளவுடில் ஒரு 10 சர்வரை ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. என்ன சொல்கிறது, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் தான் எடுப்பாங்க. எடுத்து அந்த சர்வராக கூட ஹோஸ்டிங் பண்ணி இந்த ரெண்டு சர்வரையும் மெச் பண்ணி வச்சுருக்காங்க. நடுவில் லோட் பேலன்ஸரை போட்டு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் யூ சர்வர்ன்ற மாதிரி லோட் பேலன்ஸரை போட்டு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க இந்த சர்வருக்கும் அந்த சர்வருக்கும் பிரித்து கொடுக்கும் லோட் பேலன்ஸர். இப்படி யூஸ் பண்ணுறதுனால அந்த அவங்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா டவுனே ஆகாது. ஃப்ளிப்கார்ட் சர்வர் பிக் பில்லியன் டே வந்தாலும் எந்த பிரச்சனையும் ஆகாமல் அழகாக இருந்தாலும், பட் நம்ம எக்ஸாம் சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் டைம்லாம் ஹிட்ஸ் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிறதுக்கு ஏன் காரணம்னா இதுக்கு தான் அதோடைய காரணம். அந்த சர்வர் அந்த கெப்பாசிட்டி தாங்காத பட்சத்தில் அது டவுன் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளவுட் ப்ரொவைடர்ஸ் யாராவது இருக்காங்க மார்க்கெட்டில், ஏடபிள்யூஎஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்ல இருக்காங்க இப்போ பொசிஷனில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசூர், மைக்ரோசாஃப்ட் அசூர். மூணாவது கூகுள் க்ளவுட், அப்புறம் ஐபிஎம், விஎம்வேர், ஆரக்கல் அண்ட் அலிபாபா. இப்போ ஏடபிள்யூஎஸ் நம்பர் ஒன்ல இருக்காங்க. ஏன்னா ஏடபிள்யூஎஸ் ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா 2006 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட்டுக்கு விட ஃபோர் இயர்ஸ் பிஃபோராகவே ஏடபிள்யூஎஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் அவங்க நம்பர் ஒன்ல இருக்காங்க. பட் மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இந்த குறிப்பிட்ட இயர்ல இவங்க இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, கண்டிப்பாக நாளடையில் மைக்ரோசாஃப்ட் நம்பர் ஒன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் ஒரு விண்டோஸ் விஎம் போடுறீங்கன்னா அந்த விண்டோஸ்க்கு உண்டான ஓஎஸ்க்கும் நீங்கள் லைசன்ஸ் பே பண்ணி ஆகணும், ப்ளஸ் அந்த சர்வீஸ்க்கும் நீங்கள் பே பண்ணி ஆகணும், ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே பே பண்ணி ஆகணும். பட் அசூரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷனில் எல்லாருமே விண்டோஸ் தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் அவங்க யூஸ் பண்ணுறதுனால ஆல்ரெடி அவங்க ப்ரீவியஸாக லைசன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க விண்டோஸ்க்கு. அந்த லைசன்ஸ் அவங்க வச்சுருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அசூர் போனால் அவங்க லைசன்ஸுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜுக்கும் ஆக்சஸ்க்கும் மட்டும் பே பண்ணால் போதும். அதனால் அசூருடைய ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது ஏடபிள்யூஎஸோட கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அசூர் நம்பர் ஒன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஃபைனல் நம்ம மைக்ரோசாஃப்ட் அசூர் பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் அசூர்னா என்ன, அது எப்படி நம்ம அந்த நாளைக்கு அதை பற்றி பார்க்குறோம் டீட்டெயிலாகவே. அந்த போர்ட்டல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஃப்ரீ அக்கௌண்ட்டில் என்னென்ன ஆக்சஸ் கொடுப்பாங்க, என்னென்ன ஆக்சஸ் இல்லை, ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, பேஎஃபிகோனா என்ன, விஎம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.